வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம் டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்மளுடைய ஃபார்மசி இன்ஃபர்மேஷனில் நாம் டிஸ்கஸ் பண்ண டாபிக் என்ன அப்படின்னா, நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, நவீன்குமார் SV3IT ப்ளீஸ் புட் ஏ வீடியோ அபவுட் ஹவு டு மேக் ஏ பிளான் ஸ்டடி ஃபார் திஸ் எம்ஃபார்ம் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குரிய ஆன்சர் தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ அப்லோட் பண்ணதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம கரண்ட் அகாடமிக் இயரில் 2024-2025 அகாடமிக் இயரில் எம்ஃபார்ம் ஜாயின் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து இன்னும் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் மூலமாக போகக்கூடிய டைமில் இன்னும் 15 டேஸ் தான் டைம் இருக்குது. எனக்கு டேட் August 15th. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அனைத்து நண்பர்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் இந்த வீடியோ மூலமாக நம்ம தெரியப்படுத்திக்கிறோம். ஸோ August 16th-லிருந்து 31st வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா டோட்டலி 16 டேஸ் தான் இருக்குது. ஸோ இந்த 16 டேஸில் நம்ம வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி ஒரு ஐடியா. ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு ப்ரிப்பரேஷன் பிளான் அப்படி, அவ்வளோதான். இது இந்த மாதிரி தான் படிக்கணும், மற்ற மெத்தடில் வந்து யூஸ் பண்ணி படிக்கக்கூடாது அப்படிலாம் கிடையாது. நம்மளோட ஒப்பீனியன் வந்து ஷேர் பண்ணுறோம், ஸோ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா, முதல்ல என்னென்ன டாபிக்ஸ்லாம் உங்களுக்கு வந்து கவர் பண்ணியிருக்கீங்க இதுவரைக்கும் உங்களுடைய பிஃபார்மசி கோர்ஸில், நீங்கள் படித்த சப்ஜெக்ட்ஸ்லேயே உங்களுக்கு ஈஸியான சப்ஜெக்ட்ஸ் எது, ரொம்ப டஃப்பான சப்ஜெக்ட்ஸ் எது அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணணும். ஃபஸ்ட்டு அதாவது மெடிசனல் கெமிஸ்ட்ரியிலிருந்து ஃபார்மகாலஜிலிருந்து ஃபார்மகாக்னசி ஃபார்மசூட்டிக்ஸ் எல்லா சப்ஜெக்ட்ஸுமே எல்லா செமஸ்டருடைய சப்ஜெக்ட்ஸையும் நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதி அதில் நீங்கள் வந்து கேட்டகரைஸ் பண்ணணும். அதாவது ஈஸி, மாடரேட், டஃப், இல்லை வெரி ஈஸி, ஈஸி, மாடரேட், டஃப், வெரி டஃப், இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் அவுட் நீங்கள் ரெடி பண்ணணும் ஃபஸ்ட்டு. அதில் உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் நீங்கள் ஸ்ட்ரென்த்தாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும் ஃபஸ்ட்டு. அடுத்து நம்மளுடைய கொஸ்டின் பேப்பரோட நேச்சர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு 3 கேட்டகரிஸாக பிரிச்சுக்கலாம் நம்ம ஒப்பீனியன் படி. என்ன அப்படின்னா, ஒரு 1/3 ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு ஓரளவு ஈஸியாக இருக்கும். ரிமைனிங் 1/3 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா மாடரேட்டாக இருக்கலாம். இன்னொரு 1/3 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா டஃப்பாக இருக்கலாம். அதாவது 125 கொஸ்டின்ஸே வந்து நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணது தான், ஒரு 30 இல்லை 40 கொஸ்டின்ஸ் ஈஸி, ரிமைனிங் 40 கொஸ்டின்ஸ் டஃப்பு, ரிமைனிங் 40 கொஸ்டின்ஸ் ஓரளவுக்கு மாடரேட், அந்த மாதிரி பிரிச்சுக்கலாம். அதில் இப்போ மாடரேட்டாக உள்ள கொஸ்டின்ஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஈஸியான கொஸ்டின்ஸ் வந்து நம்ம எப்போ கேட்டாலும் நம்ம ஆன்சர் பண்ணிடுவோம். மாடரேட்டாக உள்ள கொஸ்டின்ஸுக்கு வந்து நம்ம ஆன்சர் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணணும். அதுக்கு நீங்களாக ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி நீங்கள் உங்களுடைய நாலெட்ஜுக்கு எட்டின வரைக்கும் ரெடி பண்ணணும், ஓகேவா? அதாவது எப்படின்னா, இப்போ ஒரு சப்ஜெக்ட் நம்ம படிக்கும்போது நம்ம இன்டர்னல் அசஸ்மெண்ட் எக்ஸாமினேஷனுக்கு என்னெல்லாம் படிச்சிருப்போம், நம்மளோட யூனிவர்சிட்டி எக்ஸாமினேஷனுக்கு என்னெல்லாம் படிச்சிருப்போம், நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய நோட்ஸ், ரிட்டன் நோட்ஸ் என்னலாம் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் தனித்தனியாக கலெக்ட் பண்ணணும். ஹார்ட் காப்பியாக இருந்தாலும் சரி, சாஃப்ட் காப்பியாக இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக, நம்ம சீனியர்ஸ் மூலமாக, ஜூனியர்ஸ் மூலமாக, நம்மளுடைய டீச்சர்ஸ் மூலமாக, நம்ம லைப்ரரி டெக்ஸ்ட் புக்ஸ் மூலமாக என்னென்ன நோட்ஸ் இருக்குதோ அவ்வளோத்தையும் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கலெக்ட் பண்ணி செப்பரேட் பண்ணணும். எல்லாத்தையுமே சப்ஜெக்ட் வைஸ் ஆஸ் வெல் அஸ் டிபார்ட்மெண்ட் சப்ஜெக்ட் வைஸ். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள், ஃபார்மசூட்டிக்ஸ், ஃபார்மசூட்டிக்கல் கெமிஸ்ட்ரி, ஃபார்மகாலஜி, ஃபார்மகாக்னசி, அதர் சப்ஜெக்ட்ஸ் சொல்லி தனித்தனியாக நீங்கள் கலெக்ட் பண்ணணும். கலெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இதில் நல்ல ஒரு ஹையஸ்ட் மார்க் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய பட்சத்தில் 16 டேஸையும் ஒவ்வொரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியாக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு மணி நேரத்தையும் வேஸ்ட் பண்ணாமல் படிக்கணும். அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு சப்ஜெக்ட்டுக்கு வந்து மினிமம் ஒரு 4 ஹவர்ஸ் நீங்கள் வந்து ஒதுக்கணும். ஒரு 4 ஹவர்ஸ்ங்கும்போது பெர் டேக்கு நீங்கள் வந்து எப்படி நம்ம ஃபைனல் யூனிவர்சிட்டி எக்ஸாமினேஷன் படிப்போம் இல்லை ஸ்டடி ஹாலிடேஸ் டைமில், அதை விட கொஞ்சம் அதிகமாக எஃபோர்ட் போட்டால் நல்லாயிருக்கும். ஏன்னா அப்போ வந்து ஒரு செமஸ்டருக்கு மட்டும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்போம். இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து எல்லா சப்ஜெக்ட்ஸையும் ஓரளவுக்கு ரிவிஷன் பண்ணணும். அப்போது வந்து பெர் டேக்கு வந்து நீங்கள் ஒரு 2 சப்ஜெக்ட்ஸ் வந்து கையில் எடுக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஈஸியான சப்ஜெக்ட்ஸ், இப்போ இண்டஸ்ட்ரியல் ஃபார்மசி 1 படிக்கிறீங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு 5 யூனிட்ஸ் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து ஒவ்வொரு யூனிட்டையும் 1 ஹவரில் நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு பார்க்கணும், எந்த யூனிட்டையும் விடாமல். அதே மாதிரி IP2, MC 1-2-3, ஃபார்மகாலஜி 1-2-3, ஃபார்மசூட்டிக்கல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி 1-2-3, ஃபார்மகாக்னசி 1-2, ஹெர்பல் டெக்னாலஜி, இந்த மாதிரி கோர் ஏரியாஸ் ஃபுல்லாகவே நீங்கள் வந்து கவர் பண்ணிட்டே வரணும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதே மாதிரி டெய்லி 1 ஹவர் நீங்கள் வந்து ஒதுக்கி அந்த 1 ஹவரில் MCQs நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். MCQ ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு மெட்டீரியல்ஸ் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடாது. நம்ம MRB எக்ஸாமினேஷன் கண்டிப்பாக படிச்சிருந்துருப்பீங்க நீங்கள் எல்லாருமே, அந்த மெட்டீரியல்ஸ் உங்கள்கிட்ட கண்டிப்பாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம லைப்ரரியில் பார்த்தோம்னாலே எந்த ஒரு டெக்ஸ்ட் புக்காக இருந்தாலும் அதில் ஒவ்வொரு யூனிட்டுக்கு பின்னாடியும் ஒரு 10-10 MCQs கொடுத்துருப்பாங்க.
அந்த மாதிரி எம்சிக்யூஸ் எடுத்து பார்க்கலாம். ஸோ அதுவும் இல்லை அப்படின்னா நார்மலாக ஜிடிசி ஆப் அந்த மாதிரி வெப்சைட்லேயோ இல்லை அதில் வந்து வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணியிருப்பாங்க, அது அதில் அந்த மொபைல் ஆப் அப்ளிகேஷன்லேயே 50 MCQ 100 MCQ வரும். அதை நீங்கள் வந்து டெய்லி ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கு ஒவ்வொரு சாப்டருக்கு உங்களுக்கு முக்கியமான சாப்டர்ஸும் தெரியும் இல்லையா ஆட்டோமேட்டிக்காகவே, அந்த சப்ஜெக்டுக்கெலாம் நீங்கள் வந்து ஷார்ட் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். அடுத்து டஃப்பான சப்ஜெக்ட்ஸ் வந்து எப்படி படிக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் சப்ஜெக்டுடைய யூனிவர்சிட்டி கொஸ்டின் பேங்க் டவுன்லோட் பண்ணிக்கணும். நம்மளுடைய எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி கொஸ்டின்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, tnmgr.mu.ac.in www.tnmgr.mu.ac.in வெப்சைட்டில் போயிட்டு அதில் விர்ச்சுவல் லைப்ரரி அதில் வந்து பார்த்தோன்னா அலைடு ஹெல்த் சயின்சஸ் யூஜி கோர்சஸ் பி ஃபார்மசி கொஸ்டின்ஸ் எல்லாமே டவுன்லோட் பண்ணிவிட்டு அதோட 2 mark கொஸ்டின்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு நீங்கள் பார்க்கணும். இது வந்து எதுக்கு அப்படின்னா எந்த சப்ஜெக்ட் நம்ம டஃப்பாக ஃபீல் பண்ணுறோமோ அந்த சப்ஜெக்டுக்கு மட்டும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சப்ஜெக்ட் இருக்குது பயோஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ரிசர்ச் மெத்தடாலஜி, இதில் வந்து 2 questions வரதா நமக்கு ஒரு ப்ரெடிக்ஷன் இருந்தால் அந்த 2 questionக்காக வேண்டி நம்ம வந்து ஒரு புக்கு ஃபுல்லாக படிக்கணுமே சொல்லி வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை உண்டாகலாம். இல்லை கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ்லேருந்து 2 questions வரும் அப்படின்னு ஒரு ப்ளூ பிரிண்டில் இருந்திருந்தால், இந்த வருஷம் ப்ளூ பிரிண்ட் எதுவுமே கொடுக்கல, லாஸ்ட் இயர் அதுக்கு முன்னாடிலாம் வந்து நான் செமஸ்டர் பேஸுடைய ப்ளூ பிரிண்ட் கொடுத்துருந்தாங்க. ஒருவேளை அதை ஃபாலோ பண்ணி கொஸ்டின் எடுத்தாலும் சரி, இல்லை எந்த மாதிரியான ப்ளூ பிரிண்ட்டை ஃபாலோ பண்ணி கொஸ்டின் எடுத்தாலும் சரி, அது வந்து ஓரளவுக்கு அந்த பழைய கொஸ்டினில் உள்ள 2 mark கொஸ்டின்ஸ் அதுக்குரிய ஆன்சர்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதில் வந்து ஃபார்முலா எல்லாமே அப்ளிகபிள் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நாய்ஸ் விக்னி ஈக்குவேஷன், ஃபிக்ஸல் ஆஃப் டிஃபிஷன், ஆங்கிள் ஆஃப் ரீபோஸ், இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாமே அதில் வந்து கவர் ஆகும். ரெனால்ட்ஸ் நம்பர், ஜீட்டா பொட்டன்சியல், இப்படியான கொஸ்டின்ஸ்லாம் வந்து நீங்கள் வந்து பழைய யூனிவர்சிட்டி கொஸ்டின் பேங்கில் உள்ள கொஸ்டின்ஸ் எடுத்து பார்த்து அதற்குரிய ஆன்சர் நீங்கள் வந்து கொஞ்சம் தேடும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போது ஒரு சப்ஜெக்டுக்கு ஒரு 2 questions பார்த்தாலே அந்த சப்ஜெக்டே நம்ம இங்கே வந்து கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இதெல்லாம் எந்த மாதிரி சப்ஜெக்ட்க்கு அப்ளிகபிள் ஆகும்னா, இப்போ நம்ம ஃபைனல் இயர் முடிச்சிருப்போம், 3rd semester 2nd semester உள்ள சப்ஜெக்ட்ஸ்லாம் நமக்கு வந்து ரொம்ப நாள் இருக்கும் படிச்சு. இப்போ கரண்ட்டு 6th, 7th, 8th வந்து ஒரு 1 year படிச்சிருந்ததுனால ஓரளவுக்கு உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். 1st sem 2nd sem 3rd sem 4th semலாம் உங்களுக்கு ரொம்ப நாள் ஆயிருக்கும் இல்லையா. அந்த கொஸ்டின் பேங்க் எடுத்து நீங்கள் பார்த்துட்டு அந்த கொஸ்டின் பேங்குக்குரிய 2 mark கொஸ்டினுக்குரிய ஆன்சர் 5 mark கொஸ்டினாகவே இருந்தாலுமே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கிளாஸ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லாம் படிக்கிறோம் நம்ம, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அஸ் எ மெட்டீரியல் ஃபார் ஃபார்மசூட்டிக்கல் பிளான் கன்ஸ்ட்ரக்ஷன், கொரோசன்லாம் படிக்கிறோம், டைப்ஸ் ஆஃப் கொரோசன் ஜஸ்ட்டு என்னன்னு சொல்லிட்டு பார்க்கணும் என்னென்ன டைப்ஸில் கொரோசன் இருக்குது. ஸோ அப்படி மேஜராக நீங்கள் கோத்ரூ பண்ணும்போது ஓரளவுக்கு உங்களுக்கு ஏற்கனவே படித்த பாடங்கள் எல்லாம் ஞாபகம் வரும். ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி கொஸ்டினை வச்சு படிக்கும்போது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஒரு கொஸ்டினுக்கு வந்து ஒரு 1/2 hour நம்ம ஆன்சர் தேடி படிக்கணும். இப்படி படித்தா மட்டும்தான் ஒரு நாளைக்கு வந்து ஒரு சப்ஜெக்ட் வந்து அட்லீஸ்ட் கவர் பண்ணி ஆகணும். ஒரு சப்ஜெக்ட்டுங்கும்போது இப்போ நீங்கள் ஃபார்மகாலஜி எடுத்தீங்கன்னா 2 days மேக்ஸிமம் முடிக்கணும், 2 days 3 days முடிக்கணும். ஃபார்மகாக்னசியும் அதே மாதிரி தான், 2 days 3 days முடிக்கணும். கெமிஸ்ட்ரி சப்ஜெக்ட்லாம் கொஞ்சம் லெங்த்தாக இருக்கலாம், ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரிலாம் வந்து அதிகமான சப்ஜெக்ட்ஸ் இருக்கும், அதுக்கு வந்து ஒரு 5 days எடுத்துக்கலாம். அப்போ ரிமைனிங் ஒரு 2 days இருந்ததுனால் நீங்கள் அந்த டேஸை வந்து அடிஷ்னல் சப்ஜெக்ட்ஸுக்கு பார்த்தீங்களா, ஃபாரன்சிக் ஃபார்மசி, ஃபார்மசூட்டிக்கல் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட், பேத்தோபிசியாலஜி இதெல்லாம் கவர் பண்ணால் சப்ஜெக்ட் தான் அதில் கவர் பண்ணிக்கலாம். இதில் நம்ம வந்து ஒரு 1 day வந்து நம்ம ட்ராவலுக்கு கூட ஆகலாம். வெளியூர்லேருந்து சென்னை போகும்போது முன்னாடியே போய் ட்ராவல் பண்ண வேண்டியிருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி. இன்னொன்று எப்போதுமே நமக்கு டைம் இல்லை அப்படிங்கக்கூடிய பட்சத்தில் குரூப் டிஸ்கஷன் செய்யலாம். ஆனால் குரூப் டிஸ்கஷன் பண்ணும்போது என்ன ஒரு சின்ன ட்ராபேக் வரலாம் அப்படின்னா, சப்போஸ் நம்ம டைவர்ட் ஆகி நம்ம வந்து கான்சன்ட்ரேஷன் வந்து கம்மியாக கூட வாய்ப்பு இருக்கும். இல்லை அப்படின்னா ஏதாவது ஆடியோஸ் இருந்தால் நீங்கள் கேட்கலாம் போட்டு, இல்லை உங்களுடைய வாய்ஸையே நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி ஒரு ஆடியோ மொபைல் ஃபோனில் வாய்ஸ் ரெக்கார்டரில் வந்து போட்டு அதை நீங்கள் வந்து ஒரு 5 times போட்டு கேட்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கிளாசிஃபிகேஷன்லாம் ரிவிஷன் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 1/2 hour ஒரு கிளாசிஃபிகேஷனை வந்து ரெக்கார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஒரு சப்ஜெக்டில் உள்ளதை அதை வந்து உங்களுடைய ஆடியோ பிளேயரில் போட்டு விட்டுலாம், ரீநேம் கொடுத்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ட்ரக்ஸ்னு சொல்லி போட்டு கேட்கலாம். அதே மாதிரி ஸ்டார்டிங் மெட்டீரியல் ஃபார் சிந்தசிஸ் ஆஃப் மெடிசனல் காம்பவுண்ட்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் ஓரளவுக்கு பார்த்துக்கலாம். இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து என்ன நம்மளோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னா பழைய யூனிவர்சிட்டி எக்ஸாமினேஷனுடைய கொஸ்டின் பேங்கில் உள்ள 2 marks, அதில் உள்ள 5 mark கொஸ்டின் மற்றும் 10 mark கொஸ்டினுடைய அந்த காப்பீஸ் இருக்கும் இல்லையா, அதை எடுத்து அதில் உள்ள ஹெட்டிங் சைடு ஹெட்டிங்ஸ் குறிப்பாக அதில் இருக்கக்கூடிய ஃபார்முலா அப்ளிகேஷன் ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்ட் இருந்தால் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் நேம் அதெல்லாம் கவர் பண்ணக்கூடிய பட்சத்தில் கட்டாயமாக
நமக்கு அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான தகவலாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பெர்னோலி தியரம்லாம் படிக்கிறோம், நமக்கு வந்து ஃபுல்லாக படிக்க முடியாது, அதாவது படிக்க முடியும், இந்நேரத்தில் வந்து அதுக்குன்னு 1 ஹவர் ஸ்பெண்ட் பண்ணி படிச்சுட்டு இருக்கணும் ஃபுல்லாக. அது அதே மாதிரி ரெனால்ட்ஸ் நம்பரு, அப்புறம் வந்து மெக்கானிசம் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர், இந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் வந்து எப்படி இருந்தாலும் ஒரு 2 questions 3 questions கேட்க வாய்ப்பு இருக்குது ஃபார்மசூட்டிக்கல் இன்ஜினியரிங்லேருந்து. அப்போ அதனுடைய கான்செப்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம ஒரு டைம் ரீகால் பண்ணிட்டோம் அப்படின்னா நிறைய டாபிக்ஸ் நம்ம கவர் பண்ணலாம். அதே மாதிரி நம்ம வந்து யூனிவர்சிட்டி கொஸ்டின் பேங்கிலோட 2 mark question எல்லாத்தையுமே எடுத்து ஒரு கிளான்ஸ் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 20-30 questions கவர் பண்ணலாம். அப்போ நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருந்த மாதிரி ஒரு கொஸ்டினுக்கு 0.72 mark 20 questions நம்ம ஆன்சர் பண்ணால் 14.4 mark வரும். இப்போ நார்மலாக நம்ம எந்த ஒரு ப்ரிப்பரேஷனும் இல்லாமல் போனால் கூட நமக்கு 35 mark வாங்குறோம் அப்படின்னா, அடிஷ்னலாக ஒரு 14.4 mark வாங்கணும் அப்படின்னா நமக்கு 35 + 14.4 = 49.4 அப்படிங்கும்போது நம்ம ரேங்க் வந்து கண்டிப்பாக ஒரு top 50 வந்துடும். ஸோ இந்த டேஸை வந்து ஒரு கோல்டன் டேஸாக எடுத்துகிட்டு நம்ம யூட்டிலைஸ் பண்ணக்கூடிய பட்சத்தில் நிறைய மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு டவுட்னா கேளுங்க. ஸோ நண்பர்கள் கேட்டதுனால இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறோம். நமக்கு வந்து எப்படி அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற, எப்படி அப்ளை பண்ணணும் வீடியோ ரெடி ஆகிட்டது. நோ, அதை வந்து சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் முடிச்சுட்டு மார்னிங் கண்டிப்பாக நம்ம அப்லோட் பண்ணிடுவோம் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ வெரி மச், ஆல் தி வெரி பெஸ்ட் விஷஸ், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், நன்றி.